ஹாய், ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் கத்தி பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் முழிப்பு வருது. அப்படியே கண்ணை முழிச்சு தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை லைட்டா சைட் அடிக்க நம்ம ஹீரோ மெதுவா கண்ணை திறக்க ரெண்டு பேத்துக்கும் மத்தியில ஒரு கியூட்டான ரொமான்டிக் டாக். அப்போ நம்ம ஹீரோயின் லைட்டா ஆனந்த கண்ணீர் விட நம்ம ஹீரோவும் ஏன் அழுகிறேன்னு கேட்டுட்டு, என் வாழ்க்கையில நான் அழுததே இல்ல, இவ்வளவு ஏன் நான் பிறக்கும் போது கூட அழுததே இல்லைன்னு சொல்றாங்க. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நான் அழுகவே மாட்டேன், உன்னையும் அழுகாம பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. மறுபடியும் அப்படியே அந்த ரொமான்டிக் டாக்ஸ் கண்டினியூ ஆகுது. அந்த கண்டினியூவேஷன் நறுக்குன்னு கட் பண்ணா காலேஜ்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியல. நம்ம ஹீரோவும் பக்கத்துல பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க தூரமா ஒரு கும்பல்ஸ் இதை உற்று நோக்குது. ஆஹா, இன்னைக்கு பிரேக்கப் தான், குறுக்க நம்ம பூந்து ட்ரை பண்ணிருந்தோம் சொல்லி ஒரு பையன் மீசைய முறுக்கி விட்டுட்டு விடுவிடு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்கு தெரியும் இவன் உன்னை நல்லா பாத்துக்க மாட்டான், யூ டிசர்வ் மோர், சோ கண்ண தொடங்க என் கண்மணியேன்னு பாக்க. டேய், அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியுமாடான்னு நம்ம ஹீரோ கடுப்புல கேட்க, நீ பேசாத, ஷி டிசர்வ்ஸ் மோர்னு சொல்லி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அட கிறுக்கு பையில அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கன்னு தழுவுது, அதுக்கு நான் தான் கரணம், குறுக்க பூந்துகிட்டு ஷி டிசர்வ்ஸ் மோர்னு பஞ்சு பேசுற, பிச்சு புடுவோம் போயிருந்து டீசென்டா பேசி அனுப்புறாரு. இதை கேட்டுட்டு அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு வந்த பையன் கண்ணை கசக்கிக்கிட்டு போறாரு. பாவம், ஆறுதல் சொல்ல வந்தவருக்கு இப்ப ஆறுதல் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, இந்த கருவ கலச்சரலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, சோ அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாரு, சோ கலச்சரலாங்கிற சொல்ல ஹீரோயின் பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. என்னன்னா, கருவ கலைக்கிறத தவிர நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேக்குறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ண, நம்ம ஹீரோவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு சொந்தமா ஒரு ஆடம்பர வில்லா இருக்குது. சோ அவர் அந்த வில்லால நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தங்க வைக்க நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கதான் இருக்காங்க. சாப்பாடும் ஹோட்டல்ல இருந்து வந்துருச்சு. பட் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசவே மாட்டேங்கிறாங்க, பயங்கர கோவத்திலயும் இருக்காங்க. கட் பண்ண, காலையில ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்கு வராரு. ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே கதவை திறக்க ஹீரோயின் கோவமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்திலேயே டக்குன்னு கட் பண்ணா அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன். நம்ம ஹீரோயினுடைய ஏரியா கவுன்சிலர் ஹீரோயினுடைய அப்பா கூட்டிட்டு வர, அவரோ இந்த பொண்ணு அப்பா பேச்சுக்கு மீறி ஒரு வார்த்தை ஒரு செயல் பண்ண மாட்டா சார், அப்பேற்பட்ட அடக்க ஒடுக்கமான பொண்ணை தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க சார், இத சும்மா விட கூடாது, பெரிய லெவல்ல, நல்லா பெரிய லெவல்ல தண்டனை கொடுக்கணும் சார் அப்படின்ட்டு ஆஸ்கி வாய்ஸ்ல அனு அனுவா பேசுறாரு. நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது, பொண்ண சொல்ல சொல்லு, சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறார். சோ ஸ்பாட்ல இருக்க அத்தனை பேரும் திரும்பி நம்ம ஹீரோயினுக்கு க்ளோஸ் அப் வைக்க, நான் பிரெக்னண்டா இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பாம்ப் வைக்கிறாங்க. என்ன ஒரு அடக்க ஒடுக்கம், தங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. பட் இதை கேட்ட நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு. சோ கோவப்பட்ட ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த ஸ்பாட்ல பஞ்சாயத்துல சோ ஹீரோவுடைய அப்பாவும் இருக்காரு. ஆனா ஹீரோக்கும் ஹீரோவுடைய அப்பாவுக்கும் பெருசா பேச்சுவார்த்தையே இல்ல. ஆக அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேச, தன்னோட வீட்டுக்கு குழந்தைய கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி பெருசாலு வில்லால விட்டுட்டு போயிட்டார். இப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறாங்க, என்னன்னு கேக்க, குழந்தைய அபாத் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால செம காண்ட்ல இருந்திருப்பாங்க, ஆனா இப்ப தனியா கூட்டிட்டு வந்தாருல, சோ அந்த காண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இப்போ ஜாலியா நாட்கள் எல்லாம் நகருது. நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ஸ்டடிஸ் பண்றாங்க, ஒட்டுக்காவே எக்ஸாம் எழுதுறாங்க. இப்படியே நாட்கள் நகர நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு கில்ட்டி ஃபீலிங், என்னன்னா வாடகையே தராம இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துகிட்டு இருக்கமேன்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லோக்கல்ல ஒரு சின்ன வேலையில சேர்ந்திருப்பாரு, அவருக்கு வர 10,000 ரூபாய் சம்பளம், ஹாஸ்பிடல் செலவு, எக்ஸாம் ஃபீஸுக்கே போயிருச்சு. சோ இந்த நிலைமையில வீட்டுக்கு வாடகை கொடுக்க வச்சுறாரு தாங்கிட்டு பயங்கரமா கெஞ்சுறாரு. அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் ருட்டீன் லைஃப் ஜாலியா போகுது. பட் ஹீரோயினுடைய செக்அப்காக ஹாஸ்பிடல் போனா பிபி மட்டும் கொஞ்சம் அப்நார்மலா இருக்குது. ஆனா இந்த மாதிரி தருணம் எல்லாம் சாதாரணமாவே பிரெக்னன்சில வருமாமா, ஆனா டெலிவரி டைம்ல இதே மாதிரி இருந்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்றாங்க. சோ வீட்டுக்கு வர ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ நைட் ஷிஃப்ட்க்கு போயிடுறாரு. அப்போ ஷாக் அண்ட் நகைச்சுவை, நைட் ஹீரோயின் கம்ஃபர்ட்டா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பயங்கர சவுண்ட்ல ஒரு தர லோக்கல் சாங் பக்கத்து ரூம்ல இருந்து கேக்குது. எந்த பைத்தியம் இப்படி கேக்குறதுன்னு பக்கத்து ரூம் வந்து டோரை ஓபன் பண்ணி பார்த்தா boys and girls with beers and chips oda cheers பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்து ஷாக், அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்து ஷாக். அதிர்ச்சியில அந்த cheers gang friendக்கு கால் பண்ண, friends oda friends அவங்க, சோ குஜால்டிகா இருக்க friend கிட்ட கேட்காமயே வந்திருப்பாங்க. சோ போன்ல நம்ம friend கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமான்னு சொல்ல ஹீரோயின் லாக் பண்ணிக்கிட்டு தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு கால் பண்ண, போனை ஒரு ஓரமா வச்சுட்டு வேலை செஞ்சுகிட்டு இருக்கங்காட்டி ஹீரோவும் எடுக்கல. சோ ஹீரோயின் லைட்டா கடுப்பாயிடுறாங்க. இப்போ புரோதா கொத்து புரோதா ஆகிற கதையா, ஹீரோயினுடைய ரூமை தட்டி அந்த cheers gang எங்களுக்கு ஒரு ஆஃப் பாயில் கிடைக்குமான்னு கேக்குறானுங்க. வேற வழியே இல்ல,
இல்லாம ஹீரோ இன்னும் கடுப்புல போட்டு குடுக்க காலை பொழுது விடுகிறது. நம்ம ஹீரோ ஜாலியா வந்து பார்க்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மல்லாக்க சாஞ்சு கிடக்குறாங்க. சோ கடுப்பான ஹீரோயின் துடுப்பான ஹீரோ கிட்ட கேட்க வேற வழியே இல்லாம ஒர்க் பண்ற இடத்துல சொல்லி வச்சு 2000 ரூபாய் வாடகைக்கு ஒரு புது வீடு பாக்குறாங்க. அங்க பல கஷ்டங்கள் இருந்தாலும் ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா இருக்காங்க. அப்பானு பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து தனக்கு மேரேஜ் வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. சோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு ரிங்காச்சு போடணுங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. உனக்கு புரியுதா இல்லையா, 10000 ரூபாய் சம்பளத்துல ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு வாடகை, போதாததுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி பயங்கரமா தவிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம டெலிவரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீ ரிங் போடலாமான்னு சொல்றியான்னு பயங்கரமா சத்தம் போட நம்ம ஹீரோயினும் லைட்டா கடுப்பாகி ஆட்டிடியூடு காட்ட செம்மையா டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ இந்த ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாட பயங்கரமா கடுப்பாயிருமன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியே ஒர்க்குக்கு போறாரு. அப்போ ஒர்க்குக்கு போன இடத்துல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமா சேர்ந்துகிட்டு தண்ணி அடிக்க சொல்ல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் ரெண்டு மனசா தண்ணி அடிச்சு கொஞ்சம் டக்கராயிடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையா கோபப்பட்டு ஹீரோ கிட்ட பேசவே இல்ல. அப்போ பயங்கரமா சாரி கேட்க இனிமேல் தண்ணியா அடிக்க மாட்டேன்னு சொல்லி குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்றாங்க. அப்போ லைஃப் லாங் பண்ண மாட்டேன்னு தெரியாது, ஆனா இப்போ பிரெக்னன்சி முடியற வரைக்கும் தண்ணி அடிக்கவே மாட்டேன்னு சொல்லி வயிற்று டச் பண்ணி குழந்தை மேல சத்தியம் பண்றாரு. கூடவே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை பொருத்தி வலகாப்பும் பண்றாரு. அப்போ ஹீரோ ஒர்க்குக்கு போக ஹீரோயின் மட்டும் தனியா டெஸ்ட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் செம்ம வீக்கா இருக்காங்க. சோ டெலிவரி டேட் பக்கத்துல வருது, ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கீங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வர அந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பும் போது உனக்காகத்தான் சரக்கு வாங்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் சரக்கு போட்டுட்டு போந்து ஓவரா பேசுறாங்க. சோ கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ஓவரா பேசி ஒய்ஃபுக்கு அவ்வளவு பயமாங்கிற மாதிரி கேட்டதுனால நம்ம ஹீரோ லைட்டா சரக்கு போட்டுறாரு. சோ சரக்கு போட்ட மேனிக்கே போதையோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட இருக்க காலையில நம்ம ஹீரோயின் பயங்கரமா அடிச்சு ஏன்னு கேட்க ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா ஹீரோயின் மட்டும் கொஞ்சோண்டு சகிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா வாடகை செலவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ அதுக்கும் காசு சம்பாதிக்கணும், டெலிவரி காசுக்கும் சம்பாதிக்கணும். கூடவே முன்னையே சொன்ன மாதிரி இதை கலைச்சிருக்கலாம்ல சொல்லி செம்மையா சத்தம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் தனியா இருக்கும்போது பிரெக்னன்சி வலி வருது. அப்ப ஹீரோவுக்கு கால் பண்ண வாண்டடா கால அவாய்ட் பண்றாரு. பட் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஹீரோயின் யதார்த்தமா பார்க்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு தகவல் கொடுக்க ஸ்பாட் கவர் வந்து நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தகவல் கொடுக்க நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போனா ஷாக், குழந்தை மட்டும்தான் இருக்குது, ஹீரோயின்ன காணோம். என்னன்னு சொல்லி விசாரிக்க ஹீரோயின் குழந்தைய விட்டுட்டு அம்மா அப்பாவோட கிளம்பிட்டாங்கன்னு தெரிய வருது. சரின்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கு போனா விசாரிக்க குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகி இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ பிறந்த குழந்தையோட நேரா நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு போனா அங்க ஹீரோவோட அம்மாவை தான் கூட வர சொல்லி கேட்க அப்பாவும் ஹீரோ கூட போனா நான் இறந்துருவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்றாரு. அப்போ வேற வழி இல்லாம ஹீரோ அம்மா ஹீரோ கூட வரமாத்தன்னு சொல்லிடுறாங்க. இப்போ பயங்கர சோகத்தோட அங்கிருந்து வந்த ஹீரோவும் வளர்க்க வேற வழி தெரியாம தன்னுடைய குழந்தைய குப்பத்தொட்டியில கலந்துருன்னு சொல்லி ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்க்க போறாரு. அங்கையும் ஹீரோவுடைய பண்றதெல்லாம் நீ பண்ணிருவ, நான் ஏன்டா பண்ணாம இருக்கணும்னு பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. ஏதோ வேலைக்கு போகாம இருக்க சொன்னா கூட கேட்டிருப்பாரு போல, ஆனா இந்த வேலையை பண்ண வேணாம்னு சொன்னா பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. ஆனா பிளீஸ் மச்சின்னு கெஞ்ச தொலைகிறேன், அப்படியே இருந்து தொலைகிறேன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டும் அப்படியே அந்த ஒரு 2 வருஷத்துக்கு சிங்கிளா இருக்காரு. அப்போ குட்டி பையன் பயங்கரமா அழுக ஆரம்பிக்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த அழுகையை நிறுத்துறாங்க. சோ அவங்க கிட்ட விசாரிக்க தாய்ப்பால் கொடுக்க கூட ஆள் இருக்காங்கன்னு தெரிய வருது. சோ அதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ண குட்டி பைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்துகிட்டு பயங்கரமா வளர்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அநாத ஆசிரமத்திலிருந்தும் என்ன காரணம் சொல்லி கேக்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
ஒரு லேபர் பெருக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்த அந்த டீம் லீடோ இப்படி பெருக்க கூடாது, வேற மாதிரி பெருக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதையே நம்ம ஹீரோ எக்ஸாம்பிளா சொல்லி 3 வருஷமா யாருமே அந்த லேபருக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கல. சோ அதுதான் காரணம், ஒரு ஒர்க் ஆகலன்னா அது ஏன் ஆகலன்னு பாருங்க, இல்லன்னா எப்படி பண்ணதுன்னு சொல்லி கொடுங்கிற மாதிரி சொல்ல. அப்புறமா நம்ம ஹீரோவை யாருன்னு விசாரிக்க இன்டர்வியூக்கு வந்திருக்கவருன்னு தெரிய வருது. சோ இதெல்லாம் பார்த்த அந்த ஹெச்ஆரும், ஆக்சுவலா ஹெச்ஆரா இல்ல டீம் லீடரா தெரியல, பட் அந்த லேடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுன்னு சொல்லி எந்த போஸ்டுக்கு வந்தாரோ அதை விட உயர்ந்த போஸ்டுக்கு கொடுத்துறாங்க. வாவ், நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பி. சோ நேரா நம்ம குட்டி பையனுக்கு காஸ்ட்லியான பீசாலா வாங்கிட்டு வந்து செம்மையா ட்ரீட் வைக்கிறாரு. என்ன டாடா காஸ்ட்லி ட்ரீட்டா இருக்குதுன்னு கேக்க, எஸ் காஸ்ட்லி ஜாப் சோ காஸ்ட்லி ட்ரீட் என்று பீசாவை கொடுக்க ரெண்டு பேரும் ஜாலியா சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. கட் பண்ணி காலையில அந்த ஜாபுக்கு கால் லெட்டரோட போனா பயங்கரமான ஷாக். அந்த ஜாபுக்கு வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. கால் லெட்டர் என் கிட்ட இருக்குது, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க, எங்க அக்கா தான் என்ன ரெஃபர் பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்ல ஷாக் மேல ஷாக். என்னன்னா நம்ம அக்காவை விட ஹீரோவுக்கு மேல் பதவி கொடுத்தங்காட்டி அக்காவுக்கு லைட்டான ஒரு வருத்தம். சோ வேற ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு அந்த வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அக்காவை போய் பார்க்க, நான் வேலை வேணும்னு கேட்டனா, இல்ல இல்ல நீயா தானே வந்த, நாங்கள உங்கனால நல்லா இருக்கணும், ஆனா உங்களை விட நல்லா இருந்த கூடாது இல்ல, நான் வரேன்னு சொல்லி அங்கிருந்து பயங்கரமான கோபத்தோட நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு குட்டி பையனை கூட்டிட்டு வர போனா அங்க யாரோ ஒரு பையன் நம்ம பையன் மேல கை வச்சிருக்கான். சோ டக் டக் டக்னு அந்த பேரண்ட் கிட்ட போய், இதோ பாருங்க இனிமேல் உங்க பேர என் பையன் மேல கைய வச்சான் நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு வர, இது பேருனா, ஹே மேம் என் ஃபேஸும் அவன் ஃபேஸும் பார் பேர மாதிரியா இருக்குதுன்னு கேக்க, ஆமா அப்படிதான் இருக்குதுன்னு தள்ளி விட்டுறாரு. ஹேய் உன்னை சும்மா விடமா தந்தா ஒரு அந்த மேனேஜர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின். ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க ஷாக் சர்ப்ரைஸ். அப்படியே இன்டர்வல், அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30th நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தினா நிறைய காத்தும், அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்தீங்கன்னா தான் நம்ம படப்படன்னு போடுற வீடியோவை நீங்க கட்டுன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணீங்க. இப்ப நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போன ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணவரு ஒரு பெரிய பில்டர். சோ அவர் சைட்டுக்கே வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி, என்னால இந்த வேலையை செய்யவே முடியாதுங்க, நான் இந்த வேலையை வாய்வோயில் அவர் பேர் தான் சொல்றாரு. சோ அப்படியே டீம்மேட்ஸ் உடைய பேரெல்லாம் கேட்டா சஞ்சனா ஜோஷுவா தீபிகா அப்புறம் இன்னொருத்தர். ஓகே நைஸ் நேம்ஸ், ஆளுக்கு வேலையை பாருங்க. நம்ம ஹீரோ அவர் கம்ப்யூட்டர்ல திரும்பிட்டார். அப்போ இந்த சரவணன் மட்டும் சைஸா பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்ப பார்த்தாருனாலும் லைட்டா தடுமாறுவாரு. சோ அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி, இதோ பாருப்பா அந்த மேடம் ஒரு மாறி. சோ இப்படியெல்லாம் நீ அவங்களை பாத்துக்கிட்டு இருந்தா செம்மையா அவங்களுக்கு கோபம் வரும், சோ பண்ணாத. சோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு கம்மு நிறுந்திருக்கலாம், ஆனா கம்மு இல்ல. அந்த டைலாக ரிப்பீட் மோட் ஆக்குறாரு. நீ பார்த்தா பயங்கரமா கோபம் வரும். ஏய் அதான் சொல்லிட்டியே, திருப்பி ஏன் சொல்றேன்னு கேட்க, இப்ப கோபம் வருது அவங்களுக்கு இல்ல எனக்கு. ஏன்னா மேடம் என்னோட சைட்டு வளைஞ்சு குலைஞ்சு சொல்றாரு, ஐயே ஆல் த பெஸ்ட். நம்ம ஹீரோவும் கம்மு நிறுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒன் சைடு லவ்வுக்காக எல்லாரும் ரோஸ் வாங்குவாங்க. தலைவர் வேற ரகம், அந்த ரோஸ் செடியவே ரெடிமேடா வளர்க்க ஆரம்பிக்கிறார். எனி டைம் அந்த செடி கொடுத்தான் ரோஸ் பாய். கட் பண்ண அந்த நாள் அப்படியே போகுது. ஆனா வீட்டுக்கு போன நம்ம ஹீரோவுக்கு லைட்டா ஒரு யோசனைகள், சம்திங் மனசு சரியில்லை. கட் பண்ண காலையில ஆபீஸ்ல ஒர்க்கிங்ல இருக்கும் போது நம்ம சஞ்சனா வந்து ஒரு எமர்ஜென்சி, நான் வெளியே போகணுங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் பேமெண்ட் இன்னும் போடவே இல்ல, சோ பேமெண்ட் போட்டுட்டு கிளம்புங்கிற மாதிரி சொல்ல சஞ்சனாவும்
போகும், இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, சோ நான் வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பேச்ச மன்னிக்காம வெளியே போயிடுறாங்க. சோ தொலைஞ்சு போன நம்ம ஹீரோவும் விட்டுட்டார். கட் பண்ணி சாப்பிடற இடத்துக்கு வந்தா அங்க ஹீரோயின் கூட பயங்கர அட்டாச்மெண்டா ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்காரு. யார் அவர்னு ரொம்ப உற்று நோக்குனா குறுக்க நம்ம ரோஸ் பாய் சரவணன் வந்து, என்ன சார் யார் அவன்னு பாக்குறீங்களா, அவ யார்னு எனக்கு தெரியுமே ஆரம்பிக்கிறார். சரி வாண்டடா ஒண்ணு துப்பு கொடுக்க வருது, ஏன் கெடுப்பானன்னு சொல்லி துப்புல துப்புன்னு பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னா ஹீரோயின் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் ஹீரோயின் வீட்டுல பாத்துருக்க மாப்பிள்ளையா. பட் ஹீரோயின் கதில எல்லாம் விருப்பமே இல்ல, இருந்தாலும் இந்த பையன் தான் ஓவரா கேரிங் பண்ற மாதிரி வளைந்து நெளிந்து கொலைந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இந்த ரோஸ் பையனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்க, அந்த வீட்டுல பாத்துருக்காங்கல்ல மாப்பிள்ள, அவரே ஒரு நாள் வந்து இந்த வீட்டுல பாத்துருக்காங்கல்ல மாப்பிள்ள, அவரு ஹீரோயின் எப்படி பத்தவங்க எல்லாம் விசாரிக்கிறதுக்கு நம்ம ரோஸ் பாய் கிட்ட வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட பேசினா பேசவே மாட்டேங்கிறாங்க, அட்டாச்மெண்டா இருக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐ மீன் இந்த ரோஸ் பையன் வருத்தப்பட்டிருக்காரு, அதான் அந்த ரோஸ் பையன் ரொம்ப வருத்தத்தோட ஏங்கிட்டயே சொல்லி புலம்புறான் ப்ரோன்ட்டு இவர் புலம்புறாரு. சரி சரி நம்ம ஹீரோவும் சரவணனை பார்த்து, ஆமா உங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்கன்னா மேடம் பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்க, ஆல் டீடைல்ஸ் ஐ நோங்கிறார். ஆஹா எல்லாம் தெரியுமான்னு கேட்க, எல்லாம் தெரியுங்கிறார். தெரிஞ்சா சந்தோஷம் தாங்க ஜிந்து நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போயிட்டார். இப்போ நேரா நம்ம பில்டிங் போய் பார்க்க, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்கி வாய்ஸ்ல செகண்ட் சான்ஸ் ஒன்னு வந்துருதான், நம்ம விடக்கூடாது, அதை யூஸ் பண்ணணும்ட்டு எப்படி ஆச்சு அந்த பொண்ணு ஓகே பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. ஓ பண்ணிரலாமேன்ட்டு நேரா விடுவிடுன்னு அடுத்த நாள் வேலைக்கு போனா ஹீரோயினுடைய கொடூர ஃபேஸ் அது எல்லாருக்கும் தெரிய வருது. என்னன்னு சொல்லி நம்ம பக் பக்னு பார்த்தா, சாதனாவும் அந்த பேமெண்ட்டை ஒரு கிளைண்ட்டுக்கு மாத்தி அனுப்பியிருப்பாங்க. சோ அத்தனை பேத்துக்கு முன்னாடியும் நிக்க வச்சு டெய்லியும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரகரகமா டிபியை மாத்தி போஸ்ட் எல்லாம் போடுறீங்க இல்ல, ஒரு பேமெண்ட் கரெக்டா போட முடியாதுன்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. பாவோ சாது குத்தி அத்தனை பேத்து முன்னாடி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு நிக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள வந்து இன்னும் 6 மணி நேரத்துல முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பண்ணிடுறேன் இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி நேரா நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கூட்டிட்டு வரார். அவர் என்னமோ லேப்டாப்ல என்னமோ நோண்ட டக்குன்னு இந்த விஷயத்தை சொல்ல, அவரோ பேங்க்ல தனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு டப்புன்னு சால்வ் பண்ணிட்டார். வாவ் உன நம்ம சாதனா செம்ம ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சாதனா சொல்ல, நகருது. அப்போ நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ரோஸ் பாய்க்கு ஒரே குஷி. ஜி பாத்தீங்களா மேடம் இப்ப எல்லாம் என்ன ஒரு ஆங்கிள் பாக்குறாங்கன்னு சொல்லி லைட்டா வைக்கப்பட, மேடம் பாக்குறாங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தா நம்மால சைத்திருக்கிறாங்க. ஆஹா ஸ்டோரி இன்னொரு தளத்துக்கு போகுதே. பட் இந்த செகண்ட் வரைக்கும் ரோஸ் பாய் தன்னைத்தான் பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பாவம் என்னைக்கு உண்மை தெரிய போகுதோ அன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. சரி அந்த சைட்டிங் ஸ்பாட்ல இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு தகவல் என்னன்னா, நம்ம ஹீரோ கேங்கில் இருக்க ஜோசுவா சூசைடு பண்ண போறாருன்னு. இதை கேட்ட நம்ம பிளவர் பாய்க்கு டக்குனு ஒரு டவுட், இப்படி சூசைடு போக வந்திருக்கேன், இங்க வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சாகரக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்க, கலத்தறுத்ததும் டக்குன்ல செத்துற மாத்த, கண்டிப்பா நம்மளுக்கு யாரோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக உன்ன ஹாஸ்பிடல்ல சேப்பானுங்க, அங்க நரம்ப மாத்தி கட் பண்ணிருந்தனா பேரலைஸ் ஆயிரும், இந்த மாதிரி நின்னுட்டுலாம் சூச்சு போக முடியாது பாத்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஜோசுவா ஜர்க்காயிட்டார். சார் இப்ப மட்டும் நான் சூசைடு பண்றேன்னா என்ன கலாச்சே கொன்றுவாங்க சார், லைட் ஐடியா கூட சார்னு சொல்ல, இப்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ போட்டல அத கொஞ்சம் ஹெவியா பண்ணி காப்பாத்திட்ட வாங்க வாங்க வாங்கன்ட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டார். இந்த கேப்ல ஒருத்த சாக போறா, இங்க ஒரு வேகன்சி வரப்போகுதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட ரெசியூம் வேகிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அட பாவிகளை தடுப்பானுங்கன்னு பார்த்தா தர லோக்கல்ல பிசினஸ் பண்றானுங்களே. ஓகேன்னு சொல்லி கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோவுடைய போனை குட்டி பாய் நோண்டிக்கிட்டு இருக்குது. நம்ம சாதனா என் கூட டின்னருக்கு வாங்கன்னு சேட் பண்றாங்க. இத குட்டி பாய் ஹீரோ கிட்ட சொல்ல நம்மால் நேரா டின்னருக்கு போறாரு. அப்போ சாதனா சைலன் அப்போ ஹீரோ கிளம்பின பிறகு சாதனா அந்த பரிசு பார்க்க ஷாக்,
ஹீரோ ஹீரோயின் போட்டோ இருக்குது. சோ அதை புரிஞ்சுக்கிட்ட சாதனா ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம சும்மா கேஷுவலா தான் நான் டின்னர் கூப்பிட்டேன் எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ இந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல ரோஸ் பாய் பயங்கர சோகமாயிட்டார். அதான் அவன் அன்னைக்கு எல்லாம் தெரியும்னு கேட்டானான்ட்டு அழுக கண் கசங்குதல் வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு நடுச்சாமத்திலயும் கூலிங் கிளாஸ் போட்டு தழுகிறார். சோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்னு சாதனா யோசிக்கிறாங்க. இந்த ஸ்பாட்ல தான் ஒரு ஃப்ரெண்டு 100 மாமாக்களுக்கு சமந்து ப்ரூவ் பண்றாங்க. என்னன்னா டீம் அவுட்டிங் பிளான் போடுறேன்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம டீம் மட்டும் தனியா போன மாட்டிக்கு பக்கத்து டீம் எல்லாம் அவுட்டிங்க கூப்பிட குரூப்ல ஒரு பையன் ரிப்ளை பண்ணல. சோ பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறேன்னு சொல்லி ஃப்ரீ மீல்ஸ் ஒரே வார்த்தை போட்டாங்க. வரேன் அப்படின்ட்டு அப்படியே குரூப்பே மெசேஜ்கள் நிரம்புது. அட சோத்துக்கு செத்தவனுங்களான்ட்டு டீம் அவுட்டிங்க பிளான் பண்றாங்க. பட் தனியா போக முடியாது, ஹீரோயின் கண்டிப்பா ஸ்பாட்டுக்கு வரணுமே. ஏன்னா இந்த அவுட்டிங்க ஹீரோ ஹீரோயின் சேர்த்து வைக்கிறதுக்கான ஓர் அங்கிள் வேலை. சோ நேரா ஹீரோயின் கிட்ட போய் அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ணி எப்படியாச்சும் ஒண்ணு வரக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. அப்போ பிரைவேட் சாட்ல சரவணன் ஒரு இன்டெலிஜென்ட் ஐடியா கொடுக்கிறார். இந்த தருணத்துல தான் நம்ம சரவணன் முழு அங்கிள் ஆகிறார். என்னன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரே ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணா ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தினால ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சு சேர்த்து வைக்கிறோம் சொல்றார். மாமானு ப்ரூவ் பண்ணிட்டா மாமா பையிலேந்து எதிரில் இருக்கவன் இதை கேட்டது பிளாக் பண்ணிட்டான். அப்படி என்னத்த சொல்லிவிட்டோம், அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த சொன்னோம், இதுக்கு ஏன் பிளாக் பண்ணா? பட் இவங்க யாருக்கும் தெரியல ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்து ரிசல்ட் குட்டி பையனா இருக்குதுன்ட்டு. இருக்க தோண்டு கட் பண்ண நம்ம ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம். பாருங்களேன், அண்ணனுக்கே இப்பதான் கல்யாணம், ஆனா தம்பி பையன் ஸ்கூலுக்கு போறான். குட். இப்போ அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அண்ணன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராரு. ஹீரோவுக்கு அம்மா மேல செம்ம காண்டு. ஏன்னா அன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால. பட் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அப்படியே வெல்கம் பண்ணி உட்கார வச்சா அப்பா எதுவுமே பேசாம இருக்காரு. அப்போ குட்டி பையன் தொடப்பக்கத்தை எடுத்துட்டு அழகா வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த அப்பாவுக்கு ஷாக் ஷாக் ஷாக். ஏன்னா ஜத்திய துவச்சு போடுறதுக்கு கூட முடப்படுறவர் நம்ம ஹீரோ. ஆனா சன்ன எவ்வளவு சுறுசுறுப்பா வளர்த்திருக்காருன்ட்டு ஒரே பெருமை. இப்போ ஒரு வழியா பத்திரிகையில கொடுத்து முடிக்க ஹீரோவும் அப்பாவும் பேசிக்க மாட்டாங்களே. பட் ஹீரோவுடைய அப்பா குட்டி பையனை கூப்பிட்டு காசு கொடுத்து நான் தான் உன் தாத்தா, என்கிட்ட வாங்கிக்கேன்னு சொல்லி லைட்டா பாசத்தை பரிமாறிக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாரு. சென்டிமெண்டல் தச்சா ரெண்டு பேரும் அட்டாச் ஆயிட்டாங்க. ஒரு பெரும் கூட்டம் அந்த அவுட்டிங்க்கு வந்திருக்கு. அங்கேயும் ஒரு ஷாக். தீபிகாவை லவ் பண்ணவருக்கு தீபிகா கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை வைக்கிறாங்க. சோ அதை பார்த்துட்டு தலைவருக்கு ஒரே சோகம். சோ ஹீரோவும் அவரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சாலே இங்க ஒரு சிச்சுவேஷன் சாங் வைக்கணுங்கிறேன். சோ ஒரு சாங் வச்சாச்சு, அந்த சாங் காரியாச்சு, போலதும் போயாச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. ஐடியா சொன்ன சரவணனை பிளாக் பண்ணிருக்கலாம், பட் அந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாதனா அண்ட் கேங் அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. சோ ஹீரோ ஹீரோயின் ஒரே ரூம்ல வச்சு லாக் பண்ண சைலண்டா இருக்குது. அச்சோ உள்ள ஒரு சம்பவம் நடக்குதுன்னு எல்லாரும் பயங்கர ஆர்வமா இருக்க கதவுல காதை வச்சு ஒட்டி எல்லாம் பாக்குறாங்க. அவ்வளவு ஆர்வம் நம் மக்களுக்கு. மாமா வேலை பாத்திருக்கமே, அதுக்கு ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் ஜாப். இருந்தாலும் ஸ்பாட்ல இருந்த நம்ம ரோஸ் பாய்க்கு ஆர்வம் தாங்கவே முடியல. அச்சோ உள்ள என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும், ஆண்டவா தப்பான சீனை நான் பாக்கணுமே கதவை நிக்க படப்படம் நம்ம ஹீரோயின் உள்ளிருந்து வந்து பல்லார்னு ஒரு அற சாதனாவுக்கு. இதை பார்த்துட்டு ஐடியா கொடுத்தவன் அப்படியே செவுத்தோட ஒன்றிட்டார். அப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகி எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது, சோ சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு திட்டிக்கிட்டு போக இந்த மாமா ஐடியாவை எந்த மானங்கத்தை பையன் கொடுத்ததுன்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அச்சோ ஏன் பக்கம் திரும்புறாங்களேன்ட்டு ரோஸ் பாய்க்கு ஒரே ஷாக். அட போங்கடாதேன்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டார். அப்போ உள்ள ஒண்ணுமே நடக்கலையான்ட்டு மாமா வேலை பார்த்த ரோஸ் பாய்க்கு பயங்கரமான ஷாக். அதுல இருந்து அவர் நேரம் மீள முடியல. அரவுல இருந்தா கூட தாங்கியிருப்பார் போல. சம்பவம் நடக்கலன்ட்டு சோகம். இருக்கட்டும் கட் பண்ண. ஆபீஸ்ல எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே போயிட்டு இருந்த ஒரு காம் கொடூரர் அந்த ஆபீஸுக்கு திரும்பி வந்துட்டார். வந்துட்டானா அப்படின்ட்டு ஸ்பீடா நம்ம பொண்ணுங்க எல்லாம் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க சரி, பொண்ணுங்களை விட வேகமா பசங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஆஹா, இது வேற லெவல் ட்ராக்கா இருக்குதே அந்த பதவி போய் பார்த்தா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் உள்ள வரார். ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கிற ஓவர் ஜோல்ஸ் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்து உனக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சாக்லேட்டை கவர் கவரா கொடுத்து நம்ம ஹீரோயின் வேலை முடிஞ்சு போறப்ப எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி இருக்க வைக்கிறார். இப்போ ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் வெளியே போக ஆபீஸ்லயே அந்த ஜோல்ஸ் அப்புறம் ஹீரோயின் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. அப்போ லிப்ட்ல போன நம்ம ஹீரோ டக்குன்னு லிப்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி அந்த ரூம் குள்ள வரார். அங்க ஹீரோயின் கிட்ட அந்த ஜோல்ஸ் பேசிக்கிட்டு இருக்க வாவ் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சாதனா அண்ட் கேங் இதை ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் இந்த அல்ப வேலையில. அப்போ என் பைக் சாவி காணோம் அந்த ஜோல்ஸ் வந்து கேட்க வாட் எ டிஸ்கஸ்டிங் ஆட்டிட்யூட், ஒரு பைக் சாவியை வச்சுக்க மாட்டீங்களான்னு சொல்லி பாத்ரூம்ல தேட போறப்ப பின்னாடியே போன நம்ம ஹீரோ அந்த ஜோல்ஸ ஜோரா அடிச்சுட்டு எந்த ஸ்பாட்ல பீட் பண்ண கூடாதோ அந்த ஸ்பாட்ட கரெக்ட் டார்கெட் வச்சு ஒரே கிக். சம்பவம் ஓவர். இப்போ பார்க்கிங் லாட்ல தனியா நின்னுகிட்டு இருந்த ஹீரோயினுக்கு வசனமே பேசாம நம்ம ஹீரோ லிப்ட் கொடுக்கிறார். வேற யாருமே
இல்லைன்னு நம்ம ஹீரோயினும் ஏறிக்கிறாங்க. அப்போ ஆண்டிவேல் இருக்கும் போது ஒரு கியூட் மெமரிஸ், என்னன்னா நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கப்ப ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துகிட்டு ரோட்ல யாருமே இல்லாதப்ப நைட்டு தனியா லாங் டிராவல் போகணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. இப்போ அந்த தருணம் யதார்த்தமா நடக்குது. இப்போ மறுக்க ஒரு சின்ன கியூட் பிளாஷ்பேக், என்னன்னா யாரோ ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட காலேஜ்ல வம்புல் திருப்பா நம்மால் ஹீரோயிசம் காத்திருப்பாரு. அப்போ வாந்திவேல் இருக்கும் போது என் கிட்ட யாரு வம்புலிட்டாலும் அடிப்பியாங்கிற மாதிரி கேப்ப, யா அடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. சோ எக்ஸாக்டா இன்னைக்கும் அதுதான் நடந்தது. என்னதான் பிரிஞ்சிருந்தாங்கனாலும் ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துட்டார். இப்போ வீட்ல டிராப் பண்ணிட்டு போக நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனை. அடுத்த நாள் ஆபீஸ் வந்தா ஒரு தகவல், என்னன்னா நம்ம ஹீரோ வேற ஒரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாருன்னு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேர்வெல் நடத்த அந்த ஃபேர்வெல்க்கு ஹீரோ பையனையும் வர சொல்றாங்க. அப்படி வந்த குட்டி பாய் அங்க இருக்கவங்க கூட எல்லாம் விளையாட யதார்த்தமா ஹீரோயின் கூட போய் விளையாடுறாரு. சோ நம்ம ஹீரோயின் சாக்லேட் தந்து அப்பா அம்மாவுடைய பேரெல்லாம் விசாரிக்க ஹீரோயினுக்கு அது தான் பையன் நம்பவே முடியல. சோ கேங்கா சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபேர்வெல் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் மயக்கமாகற மாதிரியாக இருக்கிற எல்லாரும் அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் தனியா விட்டுட்டு குட்டி பாயையும் வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு பயங்கரமான கோபம். ஹீரோயினை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி, நான் கலைக்க சொன்னேன் நீ பெத்துக்கலான்னு, ஆனா பெத்துக்கிட்ட பையனை ஏன் தனியா விட்டுட்டு போனங்கிற மாதிரி கேட்க, ஷாக் அண்ட் ட்விஸ்ட், ஹீரோயின் கிட்ட தன்னுடைய பையன் இறந்துட்டான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ மேல இருந்த கடுப்புல ஹீரோயினும் போயிருப்பாங்க. சோ இப்போ இதெல்லாம் பார்த்து பயங்கரமா அழுக ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன் மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க, பாடம் முடிஞ்சுச்சே. இப்படி காமெடியா சென்டிமெண்டா செம்ம ஃபீலிங்கா போன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இப்படி செம்ம ஃபீலிங்க கொடுத்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு, இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கா ஃபீலிங்க செம்மையா என்ஜாய் பண்ணணுமா, லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், பார்த்து என்ஜாய்.